வாரியர்ஸ் இது நம்ம ஃபேமிலி. ஆர்ஜே பாலாஜி நடிப்பில் கோகுல் இயக்கத்தில் வேல்த் பிலிம் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐஸ்வரி கே கணேஷ் தயாரிப்பில் சிங்கப்பூர் சலூன் இஸ் நவ ஸ்ட்ரீமிங் ஆன் அமேசான் பிரைம். கலக்கலான ஹாஸ்பிடல் டிராமா ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் ஹார்ட் பீட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். எதிரீச்சல் சீரியல்ல அதிரைங்கிற ரோல நடிக்கிறவங்க தான் சத்யா தேவராஜன் அவர்கள். இவங்க இப்போ சடனா எதிரீச்சல் சீரியல்ல குவிட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நியூஸ் ஒன்று ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கேத்த மாதிரியே சத்யா அவர்களும் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில நியூ ஸ்டார்ட்னு சொல்லி ஒரு போட்டோ ஒன்னு போஸ்ட் பண்ணிருக்காங்க. அதோட ஒரு போஸ்ட்லயும் நான் இப்போ நியூ ப்ராஜெக்ட்ஸ் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்கேன், சோ நியூ ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் இருந்தா என்னோட இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சோ அதெல்லாம் பார்த்தா அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாரும் சத்யா தேவராஜன் அவர்கள் எதிரீச்சல் சீரியலை விட்டு விலகிட்டாங்கன்னு சொல்லி பேசிட்டு வராங்க. எதிரீச்சல் சீரியல வர ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கேரக்டர் ரொம்பவே சிறப்பா எல்லாருக்கும் பிடிக்கிற விதத்துல யதார்த்தமா நடிச்சிருப்பாங்கன்னு தான் சொல்லணும். ஒவ்வொருத்தருடைய கேரக்டருக்குன்னு ஏகப்பட்ட ஃபேன்ஸும் இருந்துட்டு வராங்க. அந்த விதத்துல ஆதரேங்கிற ரோல்ல சத்யா தேவராஜன் அவர்கள் ரொம்பவே ரியலிஸ்டிக்காவும் ஸ்ட்ராங்கான விமனாவும் நடிச்சிருப்பாங்க. இவங்களுடைய கேரக்டருக்குன்னே தனி செட் ஆஃப் ஃபேன் பேஸ் இருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த சீரியல்ல மெஜாரிட்டி ஆஃப் த மக்களுக்கு ஆதிரை அண்ட் கரிகாலன் காம்போவை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி ஷேர் பண்ணிட்டு வருவாங்க. இவங்களுடைய காம்போ ஒரு சில நேரம் சண்டையாவும் இன்னொரு பக்கம் ஃபன்னாவும் கொண்டு போய் இருப்பாங்க. யமுனையாற்றிலே ஈர காற்றிலே கண்ணனோடு தானாட பவைராதையோ வாட. ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் கூட தட்ஸ் வென் ஐ ரியலைஸ் தட் 96 இஸ் மோர் தென் எ ஃபிலிம். இப்போ மஞ்சுமல் பாய்ஸ்ல கண்மணி அன்போடு அவ்வளவு ஃபேமஸ் ஆ போகுது. ஆக்சுவலி நாங்க ஷூட் பண்ணிருந்தோம் 96-க்காக. என்னோட ஆடிஷன் சீனே அந்த பர்த்டே சீக்வன்ஸ் தான். நான் கேக்குறேன்ல, எரும மாடி மாதிரி வளர்ந்துருக்கு உனக்கு எப்படி ஒண்ணு பத்தும், அதுதான் ஃபர்ஸ்ட் டயலாக். ஏழு வாட்டி என்ன எரும மாடன் கூப்பிட்டாங்க. அதுவும் ஐ திங்க் ஆஃப்டர் 96 டு பி ஏபிள் டு ஒர்க் டுகெதர் ரொம்ப நல்லா இருந்தது. நானும் பிரேம் சார் கிட்ட எல்லாம் நாங்க போட்டோ அனுப்பி பார்க்கும்போது அவங்க ரொம்ப நல்லா பண்ணாரு. ஸோ அது நான் பண்ணியிருந்தா சேலஞ்சிங்கா நான் எடுத்திருப்பேன். பெருமையா போயிட்டு இருக்கேன். கஷ்டத்தை எதுக்கு நமக்குள்ளே வச்சுக்கோம். தப்புதான், ஷேர் தப்புதான், தப்புதான், ஷேர் பண்ணணும், தப்புதான். இன்னைக்கு கூட எப்படி போகுது எனக்கு என்ன குறை, இன்னைக்கு எல்லாம் அம்மா சத்தியமா சந்தோஷமா தான் இருக்கு. மேக்கப் போடுறது பிடிக்காது, ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் போட மாட்டான், நல்லா தான் அழகா தான், பட் இருந்தாலும் பதறி பதறி சொல்றேன் அழகா இருப்பான்னு நல்லா தான் இருக்கேன். மேக்கப் போட்டாலும் இல்ல இல்ல அப்பா வந்து அந்த ஒரு சட்டலாகவே மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இந்த ரெண்டாவது இதில் அது கொஞ்சம் கம்மி. பெரிய மேட்ரு அவரெல்லாம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. உங்கள் இன்ட்ரோவே அப்படி இருந்தது, நான் கரெக்ட் பண்ணணும்னு நினச்சேன் அப்படி விட்டுட்டேன். ஆனால் பியூட்டிஃபுல்லான கப்பல் அப்படின்னு சொல்லும்போது மக்கள் மத்தியில் அப்படி ஒரு அதுதான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னா பரவுது.